ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு உப்பளத்திற்கு வந்து சோலார் பேனல் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இது என்னென்னா, இவங்களுக்கு வந்து 400 வாட்ஸ் பேனல், 4 பேனலை ரன் பண்ணக்கூடிய மினிமம் பட்ஜெட்டுங்கிறதுல நம்ம வந்து இந்த உப்பளத்துக்கு வந்து தண்ணிங்கிறதுக்காக நம்ம அந்த பில்டிஸ் மோட்டர் அமைச்சு கொடுத்துருக்கோம். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரேட்டர் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1000 ருபீஸுங்கிற மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்முடைய சோலார் ஆப்ஷனை பார்த்து நம்மளும் சோலார் போட்டலாம் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு தண்ணி ஃப்ளோ வந்து 30,000 லிட்ரு, மணிக்கு வந்து 30,000 லிட்ரு வந்து இது வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு ரன் பண்ணது தான். எவ்வளோ இடம் பாஞ்சிருக்குன்னு பாருங்கள். மேலே எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நேச்சுரலாக சோலார் எனர்ஜியில் நம்ம இந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். வாங்க, என்ன ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் என்னங்கிறத வந்து உங்களுக்கு இதுதான். நம்மளுக்கு வந்து 400 வாட்ஸ் பேனலு, 4 பேனல் வச்சு நம்ம இந்த மோட்டரை வந்து இயக்கிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ஜென்ரேட்டர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம சோலார் பேனல் அமைச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர், சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர். ட்ரெஸ்ஸிங் பண்ணி வயர் அப்படியே உள்ளே கொண்டு வந்து பைப்பிங் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது பிரேக்கர், டிசி பிரேக்கர் போட்டு பைப்பிங் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம பிஎல்டிசி மோட்ரு. பிரமிப்பா, நல்லா சிம்பிளா, இதோட நல்ல எஃபிஷியன்சி. நம்ம பிஎல்டிசி வந்து இருக்கிறதுல வந்து பட்ஜெட் வந்து கம்மி. ஏசி மோட்டரும் நம்ம சோலார் பேனல் பண்ணிக்கிடலாம். ஏசி மோட்டருங்கும் போது கொஞ்சம் இதோட எஃபிஷியன்சி ஹையராக இருக்கும், பட் அது காஸ்ட்லி. இது சிம்பிளாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிஎல்டிசி மோட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிஎல்டிசி மோட்டர் இன்னொரு டைப் எப்படின்னா, ஒரு நிமிஷம், சிம்பிளாக வந்து இல்லை சுவிட்ச் டைப் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஸோ அப்போ வந்து உங்களை ஆஃப் ஆகிடும். சப்போஸ் ஆன் பண்ணால் இதை ஆன் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது வந்து இதில் வந்து டேங்க்கு பெல்லு, தண்ணி சப்போஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கிற மாதிரியும், டேங்கு ஃபுல்லாக ஆச்சுன்னா மோட்டர் ஆப்புற மாதிரியும், அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்குது. ஸோ வந்து இது வந்து 3 இன்ச்சு தண்ணி வந்து சக்ஷன் பண்ணி 3 இன்ச்சில் அவுட் புட் போட்டு வெளியே தண்ணி தள்ளுது. வந்து உப்பளத்தில் வந்து தண்ணியை வந்து இது வந்து எப்படி சொல்கிறாங்க, கிரேடு, அதாவது எப்படின்னா இதில் வந்து டிகிரியை வச்சு டிகிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த டிகிரி தண்ணியை வந்து அப்படியே பார்த்திக்கிட்டு போய் இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து உப்பளை தான். இங்கே நிறைய மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை நம்பி நிறையாவோடய எதிர்காலமே இந்த உப்பளத்தில் வச்சு தான் இருக்குது. இப்போ உப்பளங்கிறது வந்து நிறையா அதுக்குனுக்கு வந்து பயன்படுது. சோப்பு தயாரிக்கலேருந்து மருந்து உரம் எல்லாத்துக்குமே ஒரு மூலப்பொருள் வந்து நம்மளுடைய உப்பு தான், இந்த சால்ட்டு தான். ஸோ இது வந்து நல்லா ஒரு எதிர்காலத்துக்கு அவங்க உண்மையில் இவ்வளோ நாளும் இவங்க வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஜென்ரேட்டர்லேருந்து தண்ணி எடுத்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு கிடையாது, எதுவுமே எல்லாமே இந்த ஜென்ரேட் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிஎல்டிசி மோட்டர் மூலமாக தண்ணி இந்த அளவுக்கு
கிட்டத்தட்ட நம்ம தண்ணி பார்க்கணும் ஒரு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி இவ்வளோ தண்ணி நமக்கு தண்ணி சப்ளை ஆகிட்டுருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அதான் நம்ம தான் அந்த மேலே தான் அந்த பேனல் அமைச்சிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எங்கேருந்து தண்ணி கொண்டு வரோம்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து தண்ணி வந்து இங்கே உள்ள குளத்துக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4, 5 ஒரு 10 பாத்தி இருக்குது. இதே மாதிரி அவங்க செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் தண்ணி வந்து அப்பப்போ ஃபஸ்ட்டு தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க தண்ணியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதில் வந்து உப்பு படியும். அந்த உப்பு படிஞ்சதை மறுபடியும் அதில் மேலே உள்ள தண்ணியை என்ன அந்த குளம் மாதிரி இருக்கலாம், இதில் பெரிய இது இருக்கும், அந்ததில் வந்து தண்ணியை விட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சூரிய ஒளி பட்டுப்பட்டு அந்த சால்ட்டு படியும், அதை வந்து உப்பை வந்து நம்ம வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து சன்லைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து அதனுடைய அந்த போரில் உள்ள தண்ணி அமைப்பு, அதை பொறுத்து தான் அந்த உப்பளங்கிறது வந்து செயல்பட்டுருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான சோலார் பவர் சிஸ்டம், ஆன்கிரிட், ஆஃப் கிரிட் எல்லாமே சோலாரில் இயங்கக்கூடியதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நன்றி. நமக்கு இதில் வெயில் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இன்னும் நல்லா பிரச்சனை இருக்கும்.